பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிற உயர் திரு அரியநேத்திரன் அவர்களுக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழீழ விடுதலையை ஆதரிக்கின்ற ஈழத்தமிழரில் அக்கறை உள்ள அரசியல் கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக அனைத்து எமது ஈழ உறவுகளுக்கும் இந்த வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கிறோம். கைப்பற்றி வைத்திருக்கிற மக்களின் நிலங்களை விடுவிக்கவும் இல்லை, அங்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தங்கியிருக்கிற இராணுவத்தின் எண்ணிக்கையை குறைக்கவும் இல்லை என்ற நிலையில்தான் தமிழ் மக்களுடைய கருத்துக்களை அறவழியில் எடுத்துச் சொல்வதற்கு, வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தமிழர்களின் தாயகம் என்பதை, தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்பதை நிலைநாட்ட வேண்டிய தேவை வந்திருக்கிற இந்த சூழலில், இலங்கை தீவினுடைய அமைப்பு ஜனநாயக அமைப்பாக இல்லாமல் இனநாயக அமைப்பாக இருக்கிற காரணத்தினால், முக்கால் பங்கினராக இருக்கிற சிங்களவர்களை எதிர்த்து கால் பங்கினராக இருக்கிற தமிழர்கள் சார்பிலும் சார்பில் யாரும் அந்த பதவிக்கு வர முடியாது. இதுவரைக்கும் தமிழ் வாக்காளர்கள் ஏதாவது ஒரு சிங்கள வேட்பாளரை ஆதரிப்பது என்ற நிலைதான் காணப்பட்டது. இந்த முறை அதற்கு மாற்றாக வெற்றி தோல்வி பற்றி கவலைப்படாமல் தமிழர்களின் இருப்பையும் விருப்பையும் உலகத்திற்கு உணர்த்த வேண்டும் என்ற முறையில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார். வெற்றி பெற்று பதவி அனுபவிப்பதற்கோ அதிகாரத்தை பிடிப்பதற்காகவோ அல்ல, மக்களின் ஒரு பொதுவான கூட்டு உணர்வை வெளிப்படுத்துகிற ஒரு வழியாக தேர்தலை பயன்படுத்துகிறார். அப்படி வெற்றி பெற வேண்டுமென்றால் தாயகத்தில் இருக்கிற பெரும்பாலான வாக்காளர்கள் அரியணைத்திறனுக்கு வாக்களிக்க வேண்டும். சிங்கள வேட்பாளர்களை அவர்கள் அடியோடு புறக்கணிக்கப் போகிறார்கள். இந்த முயற்சியும் தமிழர்களின் தனி இருப்பை காட்டுவதாக இருக்கும். தமிழர்களுடைய நீதிக்கான போராட்டத்திற்கு இது இன்னும் ஒரு கட்டத்தை குறிக்கும் என்று நாம் நம்புகிறோம். தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவு அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கும், அவர்களுக்கு ஒரு மாரல் ஸ்ட்ரென்த், அது ஒரு அறவலிமையை கொடுக்கும். தமிழ்நாடு தான் உலகத் தமிழர்களுடைய முதல் தாயகம், அது ரெண்டாவது தாயகம்தான். எனவே தமிழ்நாட்டிலிருந்து குரல் கொடுத்தால் அது இந்திய அரசுக்கும் அழுத்தம் கொடுக்கும், உலகெங்கும் அந்த செய்தி பரவலாக கொண்டு செல்லப்படும். ஈழத்தமிழர்கள் தங்களுடைய கண்ணியமான அமைதியான வாழ்க்கைக்காக விடுதலை பெற்ற நாளிலிருந்து தொடர்ந்து அறவழியிலும் மறவழியிலும் போராடி வந்திருக்கிறார்கள். 2009 நிகழ்ந்த போரில் பன்னாட்டு சட்டங்கள் எல்லாம் வரையறுத்திருக்கிற போர் குற்றங்களை, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை, இனவழிப்பை செய்திருக்கிறது சிங்கள அரசு. அதற்காக மனித உரிமை ஆணையத்தில் பல கட்டங்களில் விவாதங்கள் நடந்தும் எந்த பலனையும் காண முடியவில்லை. பயங்கரவாதத்தை ஒழித்துவிட்டு அமைதியை நிலைநாட்டுவதற்காக ஐநாவின் மனித உரிமை ஆணையம் கூட இலங்கை அரசை பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றினார்கள். ஆனால் அதே மனித உரிமை ஆணையம் அவர்களுக்கு அறிவுறுத்திருக்கிறபடி எவ்விதமான விசாரணையும் பொறுப்பேற்கும் ஈடுசெய் நீதியும் வழங்கப்படாத இந்த சூழலில் இப்போது இலங்கையின் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்கெடுப்பு வருகிற 21 நிகழ இருக்கிறது. தமிழ் மக்கள் தரப்பிலிருந்து அரசியல் கட்சி ஆனாலும் இயக்கங்கள் ஆனாலும் பல்வேறு குழுக்களாக இருக்கிற போது நாங்கள் யாரிடம் இதை குறித்து உரையாட முடியும், பேச முடியும், பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருப்பதற்கு மாறாக இப்போது தமிழ் தேச பொது கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். அதன் சார்பாக பொது வேட்பாளராக ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த திரு பா அரியநேத்திரன் அவர்கள் இப்போது பொது வேட்பாளராக அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் இங்கு ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக, அனைத்து அரசியல் அமைப்புகளின் சார்பாக பொது வேட்பாளராக போட்டியிடும் திரு பா அரியநேத்திரன் அவர்களுக்கு ஆதரவை தெரிவிப்பதற்காக நாங்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பை நாங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ ஒரு சிறு குழுக்களை தவிர அனைத்து அரசியல் அமைப்புகளும் இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவாக இருக்கிறார். ஆனால் சிங்கள ஆட்சியாளர்களோ இத்தனை ஆண்டு காலம் கழித்த பின்னாலும் பயங்கரவாத சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று நீண்ட காலமாக மனித உரிமை ஆணையத்தில் பேசப்பட்டு வந்திருந்தாலும், அது குறித்து வல்லுநர் அறிக்கைகள் சொல்லியிருந்தாலும் செய்யவும் இல்லை, கைப்பற்றி வைத்திருக்கிற மக்களின் நிலங்களை விடுவிக்கவும் இல்லை, அங்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தங்கியிருக்கிற இராணுவத்தின் எண்ணிக்கையை குறைக்கவும் இல்லை என்ற நிலையில்தான் தமிழ் மக்களுடைய கருத்துக்களை அறவழியில் எடுத்துச் சொல்வதற்கு, வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தமிழர்களின் தாயகம் என்பதை, தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்பதை நிலைநாட்ட வேண்டிய தேவை வந்திருக்கிற இந்த சூழலில், அந்த பொது வாழ்ப்பாளருக்கு அரியணேத்திரன் அவர்களுக்கு ஈழ மக்கள் அனைவரும் வாக்களிப்பதன் வழியாக
தங்களுக்கான தலைமையை உருவாக்குவதற்கு உதவ வேண்டும் என்ற கோரிக்கையை முதன்மையாக கொண்டுதான் இந்த செய்தியாளர் சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடுகிற திரு அரியநேத்திரன் அவர்களுக்கு தமிழீழ வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும், நாம் அனைவரும் இதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நடைபெறுகிற இந்த செய்தியாளர் சந்திப்பில் பெரியார் திராவிடர் கழகம், தமிழ்த் தேச மக்கள் முன்னணி, ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் திராவிடர் விடுதலைக் கழகத்தினுடைய தலைவர் குளத்தூர் மணி அவர்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகன் அவர்கள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நம்முடைய வந்தியத்தேவன், அந்திரிதாஸ் ஆகியோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல் செப்டம்பர் 21 நடைபெறுகிறது. சிங்கள தரப்பில் 4 முக்கிய வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். இப்போது அதிபராக இருக்கிற ரணில் விக்ரமசிங்கா, எதிர்கட்சி சார்பில் சஜித் பிரேமதாசா, ராஜபக்சேயின் புதல்வர் நமல் ராஜபக்சே, எல்லோரும் முக்கியமாக ஜனத விமுக்தி பெரமினாவினுடைய அனுரகுமார் விசநாயகா, இவர்களை தவிர தளபதி பொன்சேகா ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். இன்னும் நிறைய வேட்பாளர்கள் சிங்கள தரப்பில் நிற்கிறார்கள். இலங்கை தீவினுடைய அமைப்பு ஜனநாயக அமைப்பாக இல்லாமல் இனநாயக அமைப்பாக இருக்கிற காரணத்தினால் முக்கால் பங்கினராக இருக்கிற சிங்களவர்களை எதிர்த்து கால் பங்கினராக இருக்கிற தமிழர்கள் சார்பில் யாரும் அந்த பதவிக்கு வர முடியாது. இதுவரைக்கும் தமிழ் வாக்காளர்கள் ஏதாவது ஒரு சிங்கள வேட்பாளரை ஆதரிப்பது என்ற நிலைதான் காணப்பட்டது. இந்த முறை அதற்கு மாற்றாக வெற்றி தோல்வி பற்றி கவலைப்படாமல் தமிழர்களின் இருப்பையும் விருப்பையும் உலகத்திற்கு உணர்த்த வேண்டும் என்ற முறையில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார்கள். இப்போது கூட ஒரு சிலர் விலகி நிற்கிறார்கள், ரணிலை ஆதரிக்க வேண்டும் அல்லது சஜித்தை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடுகளோடு இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பகுதியான தமிழ் அரசியல் கட்சிகள், 7 அரசியல் கட்சிகள், அவை தவிர குடிமை சமூக அமைப்புகள், பசுமை இயக்கங்கள், மனித உரிமை அமைப்புகள், சிவில் சமூக அமைப்புகள் எல்லோரும் சேர்ந்துதான் ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கி அரியணைத்திறனை வேட்பாளராக நிறுத்துகிறார்கள். அவர் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார், ஆனால் தொடர்ந்து அந்த பொறுப்பில் நீடிக்கப் போவதில்லை என்று அவர் அறிவித்திருக்கிறார். அவர்கள் ஒரு தெளிவான ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். தமிழ் மக்கள் கடந்த காலத்தில் வலியுறுத்தி வருகிற ஒரு தற்சார்பான பன்னாட்டு புலனாய்வு நடத்தப்பட வேண்டும், இன அழிப்புக்கு ஈடு செய் நீதி வேண்டும், தொடர்ந்து வருகிற பௌத்தமயமாக்கம், சிங்களமயமாக்கம், இராணுவமயமாக்கம், இந்த வழியிலான கட்டமைப்பியல் இனவழிப்பை தடுத்து நிறுத்த வேண்டும், சிறையில் இருக்கிற போர் கைதிகள், போர் முடிந்து 15 பிறகும் அவர்கள் விடுதலை செய்யப்படாமல் இருக்கிறார்கள், அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். 19,000 பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த தாய்மார்கள் 1,000 மேலாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி புகட்ட வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும். இப்போது இருக்கிற அதிபர் ரணில் விக்ரமசிங்கா யாழ்ப்பாணத்தில் பொங்கல் திருவிழா கொண்டாட சென்ற போது காணாமலானவர்களெல்லாம் பெரும்பாலும் செத்து போய்விட்டார்கள், அவர்களை தேடுவதில் பயனில்லை என்று அறிவித்தவர் தான். அதே போல தான் கோட்டபயா வெற்றி பெற்றவர்களும் அறிவித்தார். ஆனால் அப்படி காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்கான போராட்டம் தொடர்ந்து நீடிக்கிறது. பறிக்கப்பட்ட நிலங்களை திருப்பி கொடுக்க வேண்டும். வடக்கில்தான் மிகப்பெரிய அளவில் இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இராணுவ ஆக்கிரமிப்பு நீக்கப்பட வேண்டும். இந்த கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தித்தான் இந்த பொது வேட்பாளர் போட்டியிடுகிறார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் மீண்டும் ஒரு முறை இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றங்கள், இனவழிப்பு குற்றம் பற்றிய ஒரு விவாதம் வருகிறது. இந்த முறை ஒரு தீர்மானம் வரப்போகிறது. ஏற்கனவே மனித உரிமை பேரவையில் முன்னோட்ட அறிக்கை வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் ஈழத்தமிழர்கள் தாயகத்திலிருந்து, புலம்பெயர் நாடுகளிலிருந்து எப்போதும் குரல் கொடுக்கிறார்கள், தாயகத்திலிருந்து இந்த தேர்தல் வாக்குச்சீட்டு வழியாக இந்த குரல் கொடுப்பது என்பது ஒரு வலுவான இருப்பை காட்டும். ஏற்கனவே தமிழக சட்டப்பேரவை உலகத்திலேயே தமிழர்கள் அரசமைப்புக்கு உட்பட்டு தேர்ந்தெடுத்திருக்கிற மிகப்பெரிய பேரவை நம்முடைய சட்டப்பேரவை தான். நடந்தது இன அழிப்பு என்ற தீர்மானத்தை இயற்றியிருக்கிறோம். வடக்கு மாகாண சபையில் இதே போன்ற தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கிறது. கனடாவில் பிராம்டன் நகர சபை இந்த தீர்மானத்தை இயற்றியிருக்கிறது. கனடாவினுடைய நாடாளுமன்றத்திலேயே
ஈழத்தில் நடைபெற்றது இன அழிப்பு தான், முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு தான் என்ற தீர்மானத்தை இயற்றியது மட்டுமல்ல, இன அழிப்பு பற்றி மாணவர்களுக்கு கல்வி கொடுப்பதற்கான ஒரு திட்டத்தையும் அவர்கள் வகுத்திருக்கிறார்கள். யாழ் பல்கலைக்கழகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னம் தகர்க்கப்பட்ட போது பதிலுக்கு அந்த நினைவு சின்னத்தை பிராம்டன் நகரத்தில் ஒரு பூங்காவில் ஏற்படுத்துகிற முயற்சியிலும் கனடா ஈடுபட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த இன வழிப்பை உலகம் அறிந்தேற்று அதற்கு நீதி வழங்க வேண்டும் என்ற குரலையும் அவர்கள் கொடுக்கிறார்கள். ஆகவே இலங்கை தீவு என்பது இரண்டு தேசங்களை கொண்ட ஒரு நாடு, ஒரு தீவு நாடு, இரண்டு தேசிய இனங்கள். இதை கடந்த காலத்தில் பேசி வந்தவர்கள் யாரும் நடைமுறைப்படுத்தவில்லை. இப்போது அதனை அந்த மக்களே தங்கள் வாக்குச்சீட்டின் மூலமாக உலகத்திற்கு அறிவிக்க இருக்கிறார். தமிழ் தேசம் என்பது தனக்கு அரசுரிமை உண்டு என்பதை அறிவித்துக் கொள்ளுகிற ஒரு அமைதியான வழி. இதற்கு முன்பு 1977 பொது தேர்தலின் போது இதே போலத்தான் தமிழர் ஐக்கிய விடுதலை கூட்டணி இலங்கை நாடாளுமன்ற தேர்தலை தமிழீழ நாடாளுமன்றத்திற்கான தேர்தலாக கருதி வாக்களியுங்கள் என்று கேட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள். 2004 அமைதி உடன்படிக்கை இருந்தபோது தலைவர் பிரபாகரன் தலைமையில் விடுதலை புலிகள் ஒரு அமைதிக்கான இடைக்கால திட்டத்தை முன்வைத்து அதற்கு ஆதரவு கேட்டு தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டியிட்டது. அப்போது அந்த கூட்டமைப்புக்கு 24 தொகுதிகளில் 22 தொகுதிகளில் வெற்றி கிடைத்தது. ஆகவே வெற்றி பெற்று பதவி அனுபவிப்பதற்கோ அதிகாரத்தை பிடிப்பதற்காகவோ அல்ல, மக்களின் ஒரு பொதுவான கூட்டு உணர்வை வெளிப்படுத்துகிற ஒரு வழியாக தேர்தலை பயன்படுத்துகிறார்கள். அப்படி வெற்றி பெற வேண்டுமென்றால் தாயகத்தில் இருக்கிற பெரும்பாலான வாக்காளர்கள் அரியணைத்திறனுக்கு வாக்களிக்க வேண்டும். இரண்டாவதாக, அங்கு 2ம் தெரிவு 3ம் தெரிவு என்றெல்லாம் இருக்கிறது. இந்த 2ம் தெரிவு 3ம் தெரிவு எல்லாம் தமிழர்களுக்கு இல்லை. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு தெரிவு தான். 2ம் தெரிவு என்று எந்த சிங்கள வேட்பாளருக்கும் வாக்களிக்கப் போவதில்லை. சிங்கள வேட்பாளர்களை அவர்கள் அடியோடு புறக்கணிக்கப் போகிறார்கள். இந்த முயற்சியும் தமிழர்களின் தனி இருப்பை காட்டுவதாக இருக்கும். தமிழர்களுடைய நீதிக்கான போராட்டத்திற்கு இது இன்னும் ஒரு கட்டத்தை குறிக்கும் என்று நாம் நம்புகிறோம். இது குறித்து நாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. ஏற்கனவே நாம் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம். தமிழக அரசு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் உறுப்பினர்களாக இருக்கிற எல்லா அரசுகளுக்கும் கடிதம் எழுத வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். தமிழகத்தில் ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி, அனைத்து கட்சிகளும் இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இது உலக தழுவிய அளவில் நீதிக்கான ஒரு பரப்புரையாக அமையும் என்று நாம் நம்புகிறோம். தமிழக முதலமைச்சர் ஒரு கோரிக்கை இந்த பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்பது. இரண்டாவது, இந்த தேர்தல் அறிக்கை அதனுடைய சுருக்கத்தை நாங்கள் உங்கள் எல்லோருக்கும் அறிக்கையாக கொடுத்துருக்கோம். அவர்கள் அதிகாரபூர்வமாக இந்த பொது கட்டமைப்பு ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த தேர்தல் அறிக்கையில் தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கிறார். ஐக்கிய நாடுகள் அமைப்பு கடந்த காலத்தில் இயற்றியிருக்கிற தீர்மானங்களின்படியும் சர்வதேச சட்டங்களின்படியும் ஒரு இன அழிப்புக்கு நீதி செய்வது என்பது குற்றவாளிகளை தண்டிப்பது மட்டுமல்ல, மீண்டும் அந்த குற்றம் நிகழாமல் தடுக்க வேண்டும். ரெக்கரன்ஸ் கூட மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கு பொருத்தமான அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும். அந்த அரசியல் தீர்வு என்ன என்பதை அந்த மக்களே தீர்மானிக்க வேண்டும். நம் காலத்தில் மிக அண்மையில் தெற்கு சூடானில் ஒரு வாக்கெடுப்பு நடத்தி அரசியல் தீர்வு காணப்பட்டது. கிழக்கு தைமோரில் அப்படித்தான் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. ஒசாவாவில் அப்படித்தான் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அப்படி ஒரு வாக்கெடுப்பை தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் தமிழீழ மக்கள் மத்தியில் நடத்த வேண்டும் என்பது ஒரு ஜனநாயக கோரிக்கை. இந்த கோரிக்கையை தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் அனைத்து மக்களும் ஆதரிக்கிறார்கள். இதற்கு தமிழக அரசும் ஆதரவு கொடுக்க வேண்டும். ஆதரவு கொடுப்பதன் மூலமாக அந்த கோரிக்கை வலுப்படும் என்று நாம் நம்புகிறோம். எனவேதான் இந்த கோரிக்கைகளை நாம் தமிழக அரசிடம் வலியுறுத்துகிறோம். 1, இந்த பொது தேர்தல் நடக்கிற சூழல். 2, ஜெனீவாவில் மனித உரிமை பேரவையில் இது பற்றி விவாதம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல். வெகு விரைவில் அவர்களுடைய அடுத்த தீர்மானம் வரப்போகிறோம். இதை செய்து முடிக்க வேண்டும். இந்திய அரசிடமும் அவர்கள் வலியுறுத்தவே, தமிழக அரசும் வலியுறுத்தவே, இது எங்களுடைய கோரிக்கை. தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவு அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கும், அவர்களுக்கு ஒரு மாரல் ஸ்ட்ரென்த், அது ஒரு அறவலிமையை கொடுக்கும். தமிழ்நாடு தான் உலகத் தமிழர்களுடைய முதல் தாயகம், அது ரெண்டாவது தாயகம்தான். எனவே தமிழ்நாட்டிலிருந்து குரல் கொடுத்தால் அது இந்திய அரசுக்கும் அழுத்தம் கொடுக்கும், உலகெங்கும் அந்த செய்தி பரவலாக கொண்டு செல்லப்படும். ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக இலங்கையில் நடைபெறுகின்ற அதிபர் தேர்தலில் இங்கு
ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் மக்களும் அங்கு தமிழ் கட்சிகள் தமிழீழ மக்களின் சார்பாக பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிற உயர் திரு அரியநேத்திரன் அவர்களுக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழீழ விடுதலையை ஆதரிக்கின்ற ஈழத்தமிழரில் அக்கறை உள்ள அரசியல் கட்சிகள் அமைப்புகள் இயக்கங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக அனைத்து எமது ஈழ உறவுகளுக்கும் இந்த வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கிறோம். இதே வேண்டுகோளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவர்களும் இந்த கூட்டமைப்பில் இடம்பெறாத ஜனநாயக சக்திகளும் முன்வைக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் நாங்கள் முன்வைக்கிறோம். மேலும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டி ஈழத்தில் நடந்தது மாபெரும் இனப்படுகொலை என்றும் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்கிற கோரிக்கையும் அதுபோன்று பொது வாக்கெடுப்பின் ஊடாக உலகத்தில் பல நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக நடந்தேறிய பொது வாக்கெடுப்பின் மூலம் ஒரு தனி ஈழ அரசை உருவாக்குவதற்கான ஒரு முன்னெடுப்பை உலகம் முழுவதும் வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மறைந்த மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது தமிழக சட்டமன்றத்தில் இங்கு வாழ்கின்ற ஈழத்தமிழரில் அக்கறை உள்ள நலன் உள்ள அமைப்புகளுடைய வேண்டுகோளை ஏற்று தமிழ் மக்களின் தன்னெழுச்சி போராட்டங்களுக்கு மதிப்பளித்து புலம்பெயர்ந்த உலக தமிழ் அமைப்புகளின் வேண்டுகோளை ஏற்று மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்றும் அதற்கு சர்வதேச நீதிமன்ற விசாரணை வேண்டும் என்றும் மேலும் பொது வாக்கெடுப்பின் ஊடாக உருவாக்குவதற்கான முயற்சிகளை ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும் என்ற வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு ஊரிய ஒரு அழுத்தத்தை ஒரு வேண்டுகோளை முன்வைத்தார்கள். அதே மாதிரி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அவசர சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டி உடனடியாக ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்றும் அதற்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்றும் ஈழத் தமிழ் மக்கள் தமிழீழ மண்ணிலும் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் வாழ்கின்ற எமது ஈழ உறவுகளிடம் ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தி அவர்களுடைய சுதந்திர அரசை உருவாக்குவதற்கான ஊரிய ஒரு அழுத்தத்தை தற்போது மூன்றாவது முறை பொறுப்பேற்றிருக்கிற நரேந்திர மோடி அரசுக்கு தர வேண்டும். தமிழகம் புதுச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் தமிழக மக்களின் பெருவாரியான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு ஒன்றிய தலைமை அமைச்சரை உள்துறை அமைச்சரை வெளிவாரத்துறை அமைச்சர்களை சந்தித்து இதற்குரிய போதிய அழுத்தங்களை தர வேண்டும் என்று இந்த ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாகவும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஈழத்தமிழர்களின் கோரிக்கையாகவும் இதை நாங்கள் முன்வைக்கிறோம்.